வணக்கம் செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இந்திய ஆசியான் சிறப்பு மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றி விவாதிக்க இருபத்தி எட்டாம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டம் மத்திய அரசு அழைப்பு தஞ்சை வேலூர் விமான நிலையங்களிலிருந்து விரைவில் விமான சேவை மத்திய அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு தகவல் தேர்தலில் பணப்பட்டுப்பாடாவை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மறு ஆய்வு செய்யப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஓ பி ராவத் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் தென்கொரிய வீரரை எதிர்கொள்கிறார் ரோஜப் பெடரர் விரிவான செய்திகள் இந்திய ஆசியான் சிறப்பு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இம்மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்துள்ள வியட்நாம் பிரதமர் குவான் புக் பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ ராவ் டுட்டி மியான்மர் அரசு ஆலோசகர் ஆங் சாங் சுக்கி ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நேற்றிரவு தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது சிங்கப்பூர் தாய்லாந்து புருனே இந்தோனேசியா மலேசியா உள்ளிட்ட ஒன்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் மோடி தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இரண்டு நாள் நடைபெறும் இந்திய ஆசியான் மாநாட்டில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று விருந்தளித்து கௌரவிக்கிறார் ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் பங்கேற்க வருகை தந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் நாளை புதுதில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் வீர தீர செயல் புரிந்த குழந்தைகளுக்கான தேசிய விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி பதினெட்டு குழந்தைகளுக்கு வழங்கினார் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மிக உயரிய விருதான பாரத் விருது சூதாட்ட கும்பல் பற்றி காவல்துறைக்கு தகவல் அளித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி நாசியாவுக்கு வழங்கப்பட்டது கீதா சோப்ரா விருது சஞ்சய் சோப்ரா பப்பு கிதானி ஆகிய பெயர்களில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன விருது பெற்றவர்களில் ஏழு பேர் பெண் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று குழந்தைகளுக்கு இறப்புக்கு பிந்தைய விருதாக இந்த விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி விருது பெற்றுள்ள குழந்தைகளின் வீரதீர செயல்கள் நாட்டின் மற்ற குழந்தைகளுக்கு ஊக்கமளிப்பதாக அளிப்பதாக அமையும் என்றார் இதுபோன்ற செயல்கள் தருணங்களில் எவ்வாறு மீண்டு வருவது என்பது குறித்து குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த விருது பெற்ற பெரும்பாலான குழந்தைகள் கிராமப்புற மற்றும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளிடம் நாட்டு மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ஆர் வி ராஜே நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியை சீர்குலைக்க சில சக்திகள் முயற்சிப்பதாக கூறினார் நாட்டின் பாதுகாப்பு சூழல் புவி இயல்பு அமைப்பு சமூக பொருளாதார நிகழ்வுகள் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான சம்பவங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் அண்டை நாட்டிடமிருந்துதான் மிகப்பெரும் அந்நிய அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் புலனாய்வு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கான விருதுகளையும் வெங்கைய நாயுடு வழங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் வரும் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது இது இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றி முறைப்படி தொடங்கி வைக்க உள்ளார் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி நிதியாண்டிற்கான பட்ஜெட் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த கூட்டத்தொடரின் முதல் பகுதி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரையும் இரண்டாவது பகுதி மார்ச் ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்த்குமார் அழைப்பு விடுத்துள்ளார் தஞ்சை வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி மூன்று இடங்களிலிருந்து விரைவில் விமான போக்குவரத்து தொடங்கப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாம் கட்ட நகரங்களிலிருந்து விமான போக்குவரத்து தொடங்குவதற்கான மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் இந்த விமான நிலையங்களிலிருந்து விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் சேவைகளை தொடங்குவது பற்றிய ஒப்பந்த புள்ளிகளின் முடிவுகளை அறிவித்தார் இதன்படி தமிழகத்தில் தஞ்சையிலிருந்து சென்னைக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் வேலூரில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூருவிலுக்கு ட்ரிப்ரோ ஏவியேஷன் நிறுவனமும் ஆறு மாதங்களுக்குள் விமான போக்குவரத்தை தொடங்க உள்ளதாக அவர் கூறினார் கேரளாவில் கண்ணூரில் இருந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் கர்நாடகாவின் கொப்பல் மற்றும் ஹுப்ளி ஹுப்பள்ளி ஆகிய இடங்களிலிருந்து உதான் திட்டத்தின் கீழ் விமான போக்குவரத்து தொடங்க உள்ளது அதிகபட்சம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பதினைந்து விமான நிலையங்கள் மற்றும் ஹெலிபேடுகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்பது இடங்களிலும் உள்ள விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பனிப்பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் விமானப் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக அசோக் கஜபதி ராஜு மேலும் தெரிவித்தார் பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை கல்விக்கான இளைநிலை மற்றும் முதலீடு வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புதுதில்லியில் நேற்று அறிமுகப்படுத்தினார் இதன்படி மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே தொழில் நிறுவனங்களில் மூன்று மாதம் பயிற்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எழுத்துப்பூர்வ கல்வியை விட செயல்முறை பயிற்சிகள் நிறைந்த பாடத்திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தங்களது இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளை முடிக்கும் போது வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்கும் வகையில் இந்த பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் தொழிற்சாலைகள் மற்றும் சமுதாயத்தின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப தொழில் நிறுவனங்களிலும் சமுதாய ரீதியாகவும் பயிற்சி பெறுவது கட்டாயமாக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் பொறியியல் படிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த கல்வியை தரமானதாக்கும் வகையிலேயே இந்த மாதிரி பாடத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் தேர்தல்களில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்படும் என நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள ஓ பி ராவத் கூறியுள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியில் அண்மையில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது பறக்கும் படைகளால் கூட பணப்பட்டுவாடாவை முழுமையாக தடுக்க முடியவில்லை என்றார் கடந்த முறை இடைத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட போது எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பிடிபட்ட நிலையில் தற்போது இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் தான் பிடிக்க முடிந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஒரு விதிமுறையை மிகுந்த கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தும் போது மற்றொரு வகையிலான விதிமீறல் தலை தூக்குவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு ஏதுவாக எத்தகைய விதிமுறைகளை கையாள்வது என்பது பற்றி தேர்தல் ஆணையம் முழுமையாக மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ஓமத்துரா ராமசாமி ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்துரார் கிராமத்தில் பிறந்த ராமசாமி ரெட்டியாரின் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பிரிக்கப்படாத சென்னை மாகாண முதலமைச்சராக பதவி வகித்தார் தமது பதவிக்காலத்தில் ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட அவர் நேர்மையாளராகவும் திகழ்ந்தார் இவரது பதவிக்காலத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் ஆலயத்திற்குள் நுழைவதற்கான சட்டத்தையும் இயற்றினார் இந்நிலையில் அவரது சேவைகளை போற்றும் வகையில் ஓமந்தூராரின் பிறந்த நாளான பிப்ரவரி ஒன்றாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் பங்கேற்க பங்கேற்று சிறப்பிப்பார்கள் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் உரிமைகளை காக்க அஇஅதிமுக தொடர்ந்து பாடுபடும் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனா் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை ஒட்டி இவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்காக்க நடைபெறும் மொழிப்போரில் உயிரிழந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்படுவதாக கூறினார் தாய்மொழியான தமிழ்மொழி நம் உயிருக்கு இணையானது என்றும் தமிழ் மக்களின் நலன் காக்க உயிர்த்தியாகம் உயிரித்தானது என்பதை நினைவு கூறுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரை இறுதி ஆட்டத்தின் முன்னணி வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் தென்கொரியாவின் சங்கை எதிர்கொள்கிறார் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் பெடரர் செக் குடியரசின் தாமஸ் பெட்டிச் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இதேபோன்று மற்றொரு காலிறுதியில் வென்ற ஹியோன்சங் இந்த வெற்றி தமக்கு ஆச்சரியம் அளிப்பதாக கூறியுள்ளார் தொடர்வது பத்திரிகை செய்திகள் மதுரவாயில் கோவம் ஆற்றங்கரையோரம் உள்ள நூற்று இருபது ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் பணி தீவிரம் வீடுகளை காலி செய்த மறுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் படத்துடன் செய்தி தினத்தந்தி உரிமமின்றி விளம்பர பதாகைகள் வைக்கும் நபர்கள் மீது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட ஒரு விளம்பர பதாகைக்கு ரூபாய் பத்தாயிரம் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை தினமணி அங்கீகாரம் இல்லாத பல்கலைக்கழகங்களில் படித்த இன்ஜினியரிங் பட்டதாரிகள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி தினமலர் மூன்று நாட்களுக்கு மேல் பத்திரங்கள் நிலுவையில் இருக்கக்கூடாது இணைய வழி மூலமே ஆவண நகல் வில்லங்க சான்று வழங்க வேண்டும் ரேகை பொருந்தாவிட்டால் பத்திரம் பதியக்கூடாது சார் பதிவாளர்களுக்கு ஐஜி அதிரடி உத்தரவு தினகரன் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியில் எட்டாயிரத்தி முன்னூற்றொரு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன திக்கதேர் அறுபது கோடி ரூபாய் செலவில் மூன்றாயிரம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை கிராமப்புறங்களில் விரைவில் தொடக்கம் தி தமிழ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆசியான் சிறப்பு மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோதி பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது பற்றி விவாதிக்க இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து கட்சிக் கூட்டம் மத்திய அரசு அழைப்பு தஞ்சை வேலூர் விமான நிலையங்களிலிருந்து விரைவில் விமான சேவை மத்திய அமைச்சர் அசோக் கஜபதி தகவல் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மறு ஆய்வு செய்யப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஓ பி ராவத் ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் தென்கொரிய வீரரை எதிர்கொள்கிறார் ரோஜர் பெடரர் இத்துடன் இந்த செய்தி நிறைப்பு நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பத்து மணிக்கு வணக்கம்